Namaskaram and welcome back to our channel for our friends with me Devi Shri Vijay. So iniki ore comedy ana colorful ana cute ana ore elida seyaporu cat oda toy indha madri nariya toys vandha na upload panna poren. Idu vandu first toy da part 1. So idu konjam length ah ponadanal thaniya oru video la potruken. So stay tuned, nariya toys varapodu nama channel la. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு திக்கான ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதில் ரஃப்பாக எலியோட உடம்பை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி. இப்போது அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் ஒரு 5 to 5.5 inch இருந்துச்சு. ஓகே, இதை கட் பண்ணிவிட்டேன். இதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன், இந்த கட் பண்ணதுலேயும் பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த லென்த்தை அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். வித்து மட்டும் ஒரு 2 to 3 inch இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம டபுளாக கட் பண்ண போகிறோம். இப்போ அதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெண்டு பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு வந்து உள்ளே இருக்குது, ராங் சைடு தான் மேலே இருக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ரிச், அந்த சைடு ஒரு ஸ்ட்ரிச், அவ்வளோதான். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஊசி இருக்கோம் இல்லையா, அதில் கூட கிட்ட கிட்ட அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம காது செய்ய போகிறோம். அதுக்கு பிளாக் கலர் சார்ட் எடுத்திருக்கேன், அதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு யூ மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் காது வந்து ரெடி ஆயிரும். ஃப்ளஃபிக்கு December 31st பர்த்டே. இப்போவே 2-3 பேர் இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க ஃப்ளஃபிக்கு. க்யூட்டாக விஷ் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸுமே ஃப்ளஃபியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க. நம்ம எலியோடைய வாலு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ட்ராக் பேண்ட்டில் வரும் இல்லையா, அதை கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது கயிறு இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராக் பேண்ட்டோட ரோப் இல்லைன்னா ஆல்ரைட். ஸோ இப்போது நம்ம ரெண்டு பீஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த மார்க்கர் போட்ட இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு துணிக்கும் நடுவில் இந்த மாதிரி எலி வாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கீழே பிடிச்சிருந்தால் கீழே பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்ததுன்னா மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மேலேயே வச்சுக்கிறேன். ஸோ உள் பக்கமாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வரும். இப்போ நான் திரும்பவும் ராங் சைடே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரஃப்பாக ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 1 to 1.5 inch தான் இருக்கும் இந்த லென்த்து. ஸோ 1 inch கரெக்டாக தான் இருந்தது. நான் தைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். நடுவில் மட்டும் விட்டுறணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு, நடுவில் மட்டும் விட்டாச்சு. ஸோ இந்த கேப்புக்குள்ளேருந்து நம்ம அந்த எலியோட வால் இருக்கு இல்லையா, அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்தோன்னா வெளிப்பக்கம் திரும்பிடும். அவ்வளோதான், அப்படியே அழகாக எலி ரெடி ஆயிடும். சாரி, கேமராவில் காட்டாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணதுனால மறைச்சிட்டேன், எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டேன். ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த டெடிபியரில் இருக்க ஸ்பாஞ்சு அப்படி இல்லைன்னா இந்த காட்டன் பஞ்செலாம் இருக்குல்ல, அதை ஏதாவது உள்ளே போட்டுட்டு லூஸ் இல்லாமல் டைட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் கீழேருந்து மேலே வரைக்குமே ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போது எலியோட கண் ரெடி பண்ண போகிறோம். இந்த தெர்மோகோல் பால்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணி இதை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா காது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் மட்டும் கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு
அந்த இடத்துல மட்டும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டோன்னா இயர்ஸ் வந்துட்டு முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ இந்த வாலில் வந்துட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேட்ஸுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க, இல்லை அந்த மாதிரி கையிலே வந்து ஸ்டிச்சும் போட்டுருங்க. இப்போ பார்க்க எனக்கே காமெடியாக இருக்குது. ஆல்ரைட், இது வந்து மீசை வச்ச எலி, ஓகேங்களா? ஸோ இந்த மீசை வச்ச எலிக்காக நம்ம வந்து உள்ளன் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். இது என்னென்னா, ஃப்ளஃபி விளையாடும் போது அந்த க்ளூவோட வாசனை வந்து அடிக்கடி மூந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு துணியிலே பண்ணி ஒரு எலி வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுவும் நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அந்த வாய்க்கிட்டே அப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது, அது சும்மா காமெடியாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இப்போது எலியோட மீசையே ட்ரிம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த வாயில் இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் விழுந்துடும். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அது விழுந்துருச்சு, ஃப்ளஃபி வாய்க்குள்ளேயே கடிச்சு அதை துப்பியாச்சு. ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து ஃப்ளஃபி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் பூனைக்குட்டிக்கும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு முடிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்புங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் எதுவுமே, அதாவது இந்த பால்ஸு, அதுக்கப்புறம் இந்த மீசை, அது எதுவுமே வைக்கலை. அதுக்கப்புறம் வால்லேருந்து காதுலேருந்து எல்லாமே இந்த பனியன் கிளாத் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்துட்டு செஞ்சேன். அதுக்குள்ளே வச்சதும் பனியன் கிளாத்து தான். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்மெல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்களுக்கு பேக் சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சைடு எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல. ஸோ ஃப்ளஃபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோவோட எண்டில் பாருங்கள், அந்த எலியும் நான் காமிச்சிருக்கேன்.
ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, டேக் கேர் அண்ட் பை.